ராகு கேது. இந்த ராகு கேதுடைய டிரான்சிட் வந்து மார்ச் மாதம் 2019 நடக்குது. இந்த ராகுவின் கேது என்ன நடக்குதுன்னா, கும்பத்துக்கு 5th ஹவுஸ்ல ராகு, 11th ஹவுஸ்ல கேது. இப்போ இதுல ராகு கேது தசை நடந்தா இன்னும் கொஞ்சம் நீங்க டீப்பா வாட்ச் பண்ணலாம். சனியோட எப்பெல்லாம் கேது சேர்றாரோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பிளானட்டி கன்ஜெக்ஷனா எடுத்துக்கிறது இல்ல. 2 நெகட்டிவ் பிளானட்ஸ். சனி வந்து நிலைத்த தன்மையோட ஒரு பயணத்தை கொடுக்குது, நிலைத்த தன்மையோட ஒரு வாழ்க்கையை கொடுக்கத்தான் சனி. கேது எல்லாத்தையும் ஞானம் கொடுப்பார். ஞானம் எப்படி வரும்? தோல்வி, தடங்கல்கள். ஒரு விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக நினைச்சா தப்பாக போய் முடியுது, தப்பு நினைக்கும் போது கரெக்டாக நடக்குது. இதுதான் கேதுடைய ஞானம். அந்த ஞான காரணம் அந்த சனியை ஒன்றா மீட் பண்ணுற டைம் வந்து ஒரு எக்ஸலான பீரியடாக நம்ம வந்து இண்டிகேட் பண்ண முடியல. ஏன்னா முதல்ல அது கிளாஷ் ஆகிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட். சி, கேது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இந்த மூமெண்ட்ல இருக்கும், சனி இந்த மூமெண்ட்ல மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மீட் பண்ணிருந்தா இப்படி நகர்ந்து போகும். அதாவது கேது இப்படி இந்த பக்கம் அந்த சனியை தாண்டி டிகிரியில் இருக்கும், சனி ஃபார்வர்டில் போகும்போது அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் வேணால் நம்ம பாசிட்டிவான கன்வர்ஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சரி, அப்போ 2019 கேதுவால் பெரிய பெனிஃபிட்ன்றது ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. இப்போது இந்த கும்பத்துக்கு மற்ற பிளானட்ஸில் முக்கியமாக மெர்க்குரி அண்ட் வீனஸ், அதாவது புதன் சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க, ஃபேவரபுளாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகளை உண்டு பண்ணக்கூடிய கோள்களில் முக்கியமானவர்கள் அந்த இருவர்கள். இவங்க மாதம் மாதம் மூவ் பண்ணுற பிளானட்ஸ். இந்த கிரகங்கள் எப்போல்லாம் சாதகமாக நகர்றதோ, மோஸ்ட்லி சுக்கிரன் உச்சமடைகிறது இந்த மார்ச் மாதத்தில், அப்புறம் புதன் உச்சமடைகிறது செப்டம்பர் மாதத்தில். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, புதனும் சுக்கிரம் ஒன்றா இருக்கிறதால நீச்ச பங்க ராஜாவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யோகங்களுடைய மாதங்களில் சனி லாபத்தில் இருப்பார், குரு பத்தில் இருப்பார். இந்த கோள்களுடைய அமைப்பு விசேஷமான பலன்களை தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேரேஜுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? 11வது இடத்துல சனி இருக்கிறதுனால முதல் திருமணத்தை விட, முதல் திருமணம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்ட்னருடைய ராசியாவது குருவோடைய பார்வையில் இருக்கணும். ஏன்னா கும்பம் குருவோடைய பார்வையில் இப்போ கிடையாது. ஒரு சுபகிரகத்துடைய பார்வையில் இல்லாத ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் தேடுற உங்கள் சுய ஜாதக தசாபுத்தியை பொறுத்து அந்த கால்குலேஷன் டிஃபர் ஆகும். நீங்கள் சூஸ் பண்ணுற உங்கள் பார்ட்னருடைய ராசி குரு பார்வையில் இருந்தால் அந்த வழியில் இது மேட்ச் ஆகலாம், கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, குழந்தை பாக்கியத்துக்கு எப்படி இருக்குது? 5ல் ராகு. இந்த 5th ஹவுஸ்ங்கிறது சைல்ட் பர்த் ஹவுஸ். சைல்ட் பர்த் ஹவுஸில் வந்து ராகு வந்தார்னா சில தடங்களும் சில எதிர்ப்புகளையும் உண்டு பண்ணுவார். அதில் குரு பார்வையும் கிடையாது, சனி பார்வை போய் விழுது. அப்போது இந்த காலகட்டங்களில் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ரோல் பிளே பண்ணும். அவங்களுடைய சப்போர்ட்டில், அதாவது ஒரு தோஷத்தை ஒரு யோகம் முறியடிக்கின்ற தத்துவப்படி இது முறியடிக்கலாம், அந்த வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் ஓவரால் ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, மணி மேட்டர்ஸ், பிஸ்னஸ் மேட்டர்ஸ், ஜாப், ஸ்டடீஸ், ஹெல்த் எல்லாத்துக்குமே 2019 கும்ப ராசிக்கு ஒரு ஏற்றமிகு ஆண்டாக நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியுது. ஒரு முன்னேற்றத்துக்குண்டான ஒரு வாழ்க்கை, செல்வம் நல்லா சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதில் குறிப்பாக கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சனி தசை அல்லது புதன் தசை தான் மேஜரான தசையாக உங்களுக்கு ரோல் பிளே பண்ணும். ஒரு சிலருக்கு குரு தசை அப் டு த ஏஜ் ஆஃப் 27-30 வரைக்கும் இருக்கலாம்.